ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் மினி. நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் பிரபஞ்சத்திட்ட பேசணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் பிரபஞ்சம் எப்படி நம்மக்கிட்ட பேசும் அப்படிங்கிறத யாருக்காவது தெரியுமா? பேசலாம், அதை பற்றி பேசலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் இல்லை கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்துட்டு பிரபஞ்சம் எப்படி நம்மகிட்ட பேசும், நாம் கேட்க வேண்டியதை எல்லாத்தையுமே கேட்டுட்டோம், நமக்கு தேவையானது எது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. ஆசிசல் மைண்டில் இருக்காதிங்க, இதுவா அதுவா அப்படின்னு இருக்காமல் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு தெள்ளத்தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கேளுங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஓகே, இப்படி கேட்டதுக்கு அப்புறமா எப்படி பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும்? ரொம்ப சிம்பிள், பிரபஞ்சம் பேசுறத கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னு நான் சொல்கிறேன், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணதுக்கப்புறமா கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தனியாக, அதாவது நீங்கள் ஒர்க்கு எல்லாமே பண்ணுங்கள், உங்கள் டே டு டே லைஃபு நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி இருங்க, அதாவது அன்றாட லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ, வேலை செய்யுங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு திடீர்னு ஒரு தாட் வரும், அதாவது இந்த விஷயத்தை செஞ்ச அப்படின்னா நீ எதிர்பார்த்தது கிடைக்கும் அப்படின்ட்டு, இல்லைன்னா இந்த விஷயத்தை இப்படி செய்ய, இந்த மாதிரி செஞ்சீன்னா இது ஈஸியாக முடியும், இப்படி செய்யும் போது உன்னோட இலக்கு இல்லைன்னா நீ எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ ஒரு யாரோ வந்து உங்களுக்கு மனசில் சொல்கிற மாதிரி, ஒரு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. தனியாகவே உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலமையில் தனியாக இருந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூட இந்த விஷயத்த இவங்கக்கிட்ட போய் பாரு, இவங்களுக்கு ஃபோன் பண்ணு, இந்த விஷயத்த இப்படி செய், உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த அப்படின்னு பலவிதமான ஐடியாக்களை உங்கள் மனசில் வரும், தோண வைக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய விதவிதமான இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயம் வந்தால் இதை யோசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய விதவிதமான ஐடியாக்களை உங்கள் மனசில் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் மனசில் அது பதிய வைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நினச்சி, அதாவது நினச்சி வேண்டிக்கிறீங்க, ஐ மீன்ஸ் சொன்னால் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு முக்கியம், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சீக்கிரமாக கிடைச்ச பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு விட்டுறீங்க. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஒர்க்கு நடுவில் உங்கள் மனசில் ஏதோ ஒரு எண்ணம் வருது, நினப்பு வருது, ஒரு படத்தில் இந்த படத்தில் இந்த காமெடி நான் பார்க்கணும், உனக்கு வரப்போகுது, இந்த காமெடி உனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு, இல்லைன்னா இந்த படத்தில் இந்த பாட்டில் இந்த வார்த்தைகள், இந்த வரிகள், இந்த பிளேஸ் இந்த இடம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கும் இப்போ நீ உங்களுக்கு வந்த எண்ணத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அந்த எண்ணம் அந்த விஷயம் வந்துச்சு இல்லை, அது உங்களுக்கு பிடிக்கும், ஓ சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க, ஓகே இந்த படத்தில் இந்த காமெடி, இந்த படத்தில் இந்த சாங்கு, இந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அப்படியே விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் அதை தேட மாட்டீங்க, தேடி அது என்ன படம் அதெல்லாம் தேட மாட்டீங்க, அப்படி விட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா, இப்போ காலையில் நினைக்கிறீங்க அப்படின்னா அது சாயங்காலமோ இல்லை அடுத்த நாளோ ஏதோ ஒரு விதத்தில், ஒரு டிவிலேயோ இல்லை மொபைல்லையோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ
ஒரு இமேஜ் ஃபார்மெட்டாவோ இல்லை ஒரு ஆடியோ ஃபார்மெட்டாவோ வந்து வீடியோ ஃபார்மெட்டாவோ வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டும். இது வந்து எப்படின்னா ஒரு சிம்டம்ஸ் மாதிரி, இது வந்து நான் நினச்ச திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அது இன்னைக்கு நடந்துருச்சு. இப்போ நீ ஏற்கனவே ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டிருக்குல்ல அதை கண்டிப்பாக உனக்கு நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சிம்டம்ஸ் எடுத்துக்கிறதுல அதுதான் உண்மை. ஸோ இது மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, சாப்பாடு செய்வீங்க, ஒரு ட்ராவல் பண்ணி நடந்து போயிட்டுருப்பீங்க, பைக்கில் போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு எண்ணம் வரும், அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும், எக்ஸாக்டாக உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையே வந்து அதில் கொடுக்கலாம். இந்த விஷயத்த பண்ணினா இது சால்வ் ஆகும், இவங்கள பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆகும் அப்படின்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு விதமாக ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட காட்டி அதை ஒன்று ரெண்டு நாளில் நிறைவேற்றி உங்களுக்கு காட்டும். பார்த்தியா அன்னைக்கு நான் உனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லை இன்னைக்கு அதை ரியாலிட்டியில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். இதெல்லாம் வந்து சிம்பிளாக சைலண்ட்டாக உட்காந்து, ஐ மீன் சைலண்ட்டாக மீன்ஸ் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வரும்போது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் பேசும் உங்ககிட்ட. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை டைரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இல்லை அப்படின்னா நீ உங்களை அந்த இடத்துக்கு, அந்த விஷயம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, நீங்கள் கேட்டதும் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுகிறதும் இப்படி தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணலாம். உங்களோட பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராகவும் மோட்டிவாகவும் இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.